हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரீம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி கி ஜெய் சில கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இரண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு அயாஜயத் யோ கோசவேன கோபராஜம் த்விஜ உத்தமைக வித்தஸ்ய ச உரு பாரஷ்ய சிகிஷன் சத்வயம் விபுஹு விபு வேர்ட் பை வேர்ட் மீனிங் அயாஜயத் செய்யச் செய்தார் கோசவேன பசு வழிபாட்டினால் கோபராஜம் இடையர்களின் அரசர் த்விஜ உத்தமைக பிராமண பிராமண பண்டிதர்களால் வித்தஸ்ய செல்வத்தின் ச தவிரவும் உருபாரஸ்ய பெரும் ஐஸ்வர்யம் சிகிர்ஷன் செயல்பட விரும்பி சத்வயம் பயனுள்ள வகையில் விபுக மிகச்சிறந்த டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் நந்த மகாராஜனின் செல்வச் சிறப்புடைய பொருளாதார பலத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு பசுக்களை வழிபட விரும்பினார் அதே சமயம் ஸ்வர்கராஜனான இந்திரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவும் விரும்பினார் இவ்வாறாக பிராமண பண்டிதர்களின் உதவியுடன் பசுக்களையும் மேய்ப்பு நிலத்தையும் வழிபடும்படி தம் தந்தைக்கு பகவான் அறிவுரை கூறினார் பிரபுபா சிலபிரபுபா பிரபாத் அனைவருக்கும் போதகரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தம் தந்தையான நந்த மகாராஜனுக்கும் போதனை செய்தார் நந்த மகாராஜன் செல்வம் மிகுந்த ஒரு குறுநில மன்னராகவும் பல பசுக்களுக்கு உரிமையாளராகவும் இருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் பெரும் செல்வச் சிறப்புடன் அவர் இந்திர பூஜையை நடத்துவது வழக்கம் பகவானின் உயர்ந்த சக்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேவ வழிபாடும் வேத இலக்கியங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது பகவானின் தொண்டர்களான தேவர்கள் வெவ்வேறு பிரபஞ்ச அலுவல்களை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் பொறுப்பை பகவானிடமிருந்து ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனவே தேவர்களை திருப்திப்படுத்தும் யாகங்களை செய்யும்படி வேத சாஸ்திரங்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரிடம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளவர்கள் தேவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பரமபுருஷரின் உயர்வை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஏற்பாடுதான் தேவ வழிபாடாகும் ஆனால் அது கட்டாயமானதல்ல பொதுவாக பௌதீக லாபங்களுக்காக மட்டுமே தேவ வழிபாடு சிபார்சு செய்யப்படுகிறது இரண்டாம் காண்டத்தில் நாம் முன்பே விளக்கியுள்ளதைப் போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உயர்வை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் இரண்டாம் தரமான தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை குறைந்த அறிவுள்ள ஜீவராசிகளால் வழிபாடு செய்யப்பட்டு போற்றி புகழப்படும் தேவர்கள் சில சமயங்களில் பகவானின் உயர்வை மறந்துவிடுகின்றனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரபஞ்சத்தில் தோன்றியிருந்த பொழுது ஸ்வர்கராஜனான இந்திரன் இவ்வாறு அகங்காரம் கொண்டிருந்ததால் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க பகவான் கிருஷ்ணர் விரும்பினார் எனவே அவர் இந்திர பூஜையை நிறுத்தி அதற்காக செலவு செய்யப்பட இருந்த பொருளை பொருட்களை பொருட்களையும் பசுக்களை சரி அதற்காக செலவு செய்யப்பட இருந்த பொருளை பசுக்களையும் கோவர்த்தன மலையிலுள்ள மேய்ப்பு நிலத்தையும் வழிபடுவதற்கு நன்கு உபயோகிக்கும்படி நந்த மகாராஜனை கேட்டுக்கொண்டார் ஒருவன் எல்லா செயல்களாலும் அவற்றின் பலன்களாலும் பரமபுருஷ பகவானை வழிபட வேண்டும் என்று ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் உபதேசி உபதேசித்து இருப்பதைப் போலவே இந்த செயலின் மூலமாக மனித சமூகத்திற்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்துள்ளார் இது விரும்பிய பலனை தரக்கூடியதாகும் வைஷ்யர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை வீண் விரயம் செய்வதற்கு பதிலாக பசுக்களையும் விவசாய நிலத்தையும் பராமரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் அது பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் எந்த அளவிற்கு பகவான் கிருஷ்ணர் திருப்தி அடைந்திருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் வாரணாசிரம கடமையில் ஒருவரது பூரணத்துவம் நிர்ணயிக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி மூன்று வர்ஷதி இந்திர விரஜக கோபாத் பக்னமானே அதிவிஹ்வலக கோத்ரே லீலா ஆத பத்ரேன திராதோ பத்ரா அனுகிரஹதா வேர்ட் பை வேர்ட் மீனிங் வர்ஷதி நீரூற்றுவதில் இந்திரே ஸ்வர்கராஜனான இந்திரனால் விரஜக பசுக்களின் பூமி அதாவது பிருந்தாவனம் கோபாத் பக்னமானே அவமானப்படுத்தியதால் கோபம் கொண்டு அதி மிகவும் விஹ்ல விஹ்வலக துன்பப்பட்டனர் கோத்ர பசுக்களுக்குரிய மலையை லீலா ஆத பத்திரேன குடையாக தூக்கிய லீலையால் திராதக காப்பாற்றப்பட்டனர் பத்ர அமைதியானவரே அனுகிரஹ்ணதா கருணையுடைய பகவானால் டிரான்ஸ்லேஷன் அமைதியான விதுரரே மரியாதைக்கு இழுக்கு நேர்ந்ததால் தேவேந்திரன் பிருந்தாவனத்தில் இடைவிடாத மழை பொழிய செய்தார் இதனால் பசுக்களின் பூமியான பிருந்தாவனவாசிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயினர் ஆனால் கருணையுள்ளம் படைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை குடையாக தூக்கி பெரும் ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார் பதம் முப்பத்தி நான்கு சரத் சசி கரேர் மானயன் ரஜனி முகம் காயன் கல பதம் ரேமே சத்ரினாம் மண்டல மண்டனக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சரத் இலையுதிர் காலம் சசி சந்திரனின் கரைக ஒளியால் மிருஷ்டம் பிரகாசமடைந்த மானையன் என்று எண்ணி ரஜினி முகம் இரவு நேரத்தில் காயன் பாடி கலபதம் இனிய பாடல்களை ரேமே இன்பம் அனுபவித்தார் ஸ்திரீநாம் பெண்களின் மண்டல மண்டனக பெண்களின் மத்தியிலுள்ள கவர்ச்சி பொருளாக டிரான்ஸ்லேஷன் நிலவொளியால் பிரகாசப்படுத்தப்பட்டிருந்த மூன்றாவது பருவமான இலையுதிர் காலத்தின் ஓர் இரவில் தமது இனிய பாடல்களால் பெண்களின் மத்தியில் கவர்ச்சிப் பொருளாக இருந்து பகவான் கிருஷ்ணர் இன்பம் அனுபவித்தார் பற்போட்பை சிலபிரபா ஜெய்ஷில பிரபாத் பசுக்களின் பூமியான பிருந்தாவனத்தை விட்டு செல்லும் முன்பாக தமது இளம் தோழிகளான உன்னத கோபியர்களை தமது ராசலீலையால் பகவான் மகிழ்ச்சிப்படுத்தினார் பகவானின் நடவடிக்கைகளை பற்றிய விளக்கத்தை உத்தவர் இத்துடன் நிறுத்தி கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இரண்டு பகவான் கிருஷ்ணரின் நினைவு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்குடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாம் காட்டத்தின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நினைவு என்னும் தலைப்பைக் கொண்ட இரண்டாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தன ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்